அனைவருக்கும் வணக்கம். ஸ்லாங்கோ ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் 2024 இது வந்து ஒரு நாலாவது வருஷத்தில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஆக்சுவலி சிங்கிங் காம்படிஷன் ஃபார் த சில்ட்ரன், 9 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும். இந்த வருஷம் மிக சிறப்பாக 178 பேர் மாணவர்கள் ஸ்லாங்கோ மட்டும் இல்லை, ஜொஹோ, பினாங், பேராவில் கூட வந்திருக்கிறாங்க, வந்து ஏற்பாடு பண்ண. 5ஆம் தேதி 6ஆம் மாதம் அக்டோபர் மாதம் வி டிட் ஆடிஷன். 13ஆம் தேதி போன வாரம் வி ஹேட் த செமிஃபைனல்ஸ். 20 பேர் பயிற்சி பண்ணி டி டுக் பார்ட் அண்ட் 10 ஃபைனலிஸ்ட். 26ஆம் தேதி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஃபைனல்ஸ் நடத்துகிறோம். அவங்களுக்கு வந்து இப்போ இந்த கொஞ்சம் வித்தியாசமாக எப்படின்னா, நம்ம வந்து ஒரு 10 ஃபைனலிஸ்ட் வந்துட்டு, நம்ம மலேசியாவிலே பல குருமார்கள் இருக்காங்க, மியூசிக் வித்வான்கள், சங்கீதம் படித்து கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. இந்த 10 பேருக்கும் ஒரு மென்டோ நியமிச்சு கொடுத்துருக்கோம். இந்த 10 பேர் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு மென்டோ 2 வாரம் கொடுத்து, அவங்க சர்டன் ட்ரைனிங்லாம் கொடுத்து, பெரிய பிரம்மாண்டமான ஒரு மேடை புக்கிட் ஜலீல் ஸ்டேடியமில் நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். எஜெண்டா சூர்யாவோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து 26ஆம் தேதி 10ஆம் மாதம். நீங்களாம் வாங்க, வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இலவசம்தான் இந்த ப்ரோக்ராம். இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு, சில பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, சில பிள்ளைங்க நல்லா ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, சில பிள்ளைங்க வந்துட்டு இந்த சிங்கிங் டான்ஸிங்லாம் இருப்பாங்க. இதுதான் இந்த நம்மளோட ஏற்பாடு. தீபாவளிக்கு முன்னுக்கு இந்த மாதிரி 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். கட்டாயம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு நான் நம்புகிறேன். 26ஆம் தேதி உங்களை சந்திப்போம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இந்த பாடல் தீரம் போற்றி மட்டும் நுப்பாட்டாமல் அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்னா, நம்மளுக்கு வந்துட்டு பயணம் தொடரும்னு ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பயிற்சியெல்லாம் கொடுத்து, குருமார்களெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு. போன 3 போட்டியில் சில பிள்ளைங்க வந்து நல்ல பயிற்சி எடுத்து, ஒரு பிள்ளை ஹேமித்ரா மட்டும், இந்த பிள்ளை மட்டும் இந்தியாவில் ஜி டிவியில் வந்து போய் பாடியிருக்காங்க. அந்த மாதிரி சில பிள்ளைங்க, அபிஷேக் பிரியன் வந்து ஒரு பையன் நல்லா பாடுறப்ப எஸ்ட்ரோ ஆர்டிஎம்மில் கூட பாடிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ணால், அடுத்ததெல்லாம் அவங்க பயணம் தொடர்ட்டு போய் கொடுத்தோடனே, இந்த 10 ஃபைனலிஸ்ட் நல்லா பாடுறாங்களா, அடுத்தது அவங்க போய் டெக் பயணம் தொடரும் டெக்கோவா, அவங்களுக்கு பல ட்ரைனிங்லாம் கொடுத்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.